பொதுவாக நாம் தண்ணீரின் நிறம் என்னவென்று கேட்டால் தண்ணீர் நிறமற்றது என்று கூறுவது வழக்கம். ஆனால் அறிவியலாளர்களே வியக்கும் அளவிலான வினோதமாக காட்சி தரும் ஏரிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறவாமல் கடைசி வரை பார்க்கவும். பொதுவாக கடல் மற்றும் ஏரியில் உள்ள நீர் எந்த ஒரு நிறத்தில் தோற்றமளித்தாலும் அதை நாம் கைகளில் எடுத்து பார்த்தால் அவை நிறமற்றதாகவே காட்சியளிக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கும் இந்த ஏரியில் உள்ள தண்ணீர் மட்டும் பபுள்கம் பிங்க் என்னும் இளஞ்சிவப்பு நிறத்தில் வித்தியாசமாக காணப்படுகிறது. பல வருட ஆராய்ச்சிக்கு பின்னும் இந்த ஏரியின் இளஞ்சிவப்பு நிறத்தின் காரணம் விடை தெரியாத மர்மமாகவே இருந்து வருகிறது. இருப்பினும் அங்குள்ள டுனலினா சலினா என்ற பாசிகள் அல்லது சில பாக்டீரியாக்கள் தான் காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சந்தேகிக்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் 600 மீட்டர் நீளமும் 250 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த இளஞ்சிவப்பு ஏரியின் பெயர் லேக் ஹீலியர். மேலும் இந்த ஏரி கடல் பகுதியில் இருந்து 10 மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ளது. இந்த ஏரியின் உப்புத்தன்மை கடலை காட்டிலும் 10 மடங்கு அதிகம் என்பதால் 20ஆம் நூற்றாண்டு வரை இந்த ஏரியை உப்பு எடுப்பதற்காக பயன்படுத்தினர். ஆனால் இப்போது உப்பு எடுப்பது தடை செய்யப்பட்டு இந்த ஏரியை ஆஸ்திரேலியாவின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக கருதுகின்றனர். இந்த ஏரியை போலவே மெக்சிகோ தேசத்தில் லாஸ் கொலரடோஸ் என்னும் மீன்பிடி கிராமத்திலும் இளஞ்சிவப்பு நிறத்தில் உப்பு ஏரி அமைந்துள்ளது. மேலும் இந்த ஏரி ஒரு தனியார் உப்பு தொழிற்சாலைக்கு சொந்தமானது மற்றும் இந்த ஏரியில் இருந்து வருடந்தோறும் 5000 டன் வரையிலான உப்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஏரியின் வினோதமான தோற்றத்தை காண வருடந்தோறும் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஏரியை பற்றியதான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற உலகளாவிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் கலந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.